பார்ட் டைம் பவுலர்ன்ற ஒரு கான்செப்டே வந்துட்டு கொண்டுட்டாங்க நம்மளோட இந்திய டீமில் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நம்மளே தீபக் போடா அவர்களை பயன்படுத்திட்டு இருக்கார் ரோஹித் சர்மா. இதை வந்து விராட் கோலி காலத்துலேருந்து வந்து யாரையாவது ஒருத்தவங்க பயன்படுத்தி இருந்திருக்கணும். தோனிக்கு அப்புறமா இவங்களை அதை விட்டாங்கன்றதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. தோனியோட லீடர்ஷிப் இருக்கும்போது சில விஷயங்களை பண்ணாங்க, இப்போ பண்ணலை. இதுதான் இந்திய அணி ஓடியில் இப்போ தோத்துருக்கிறது மிக முக்கியமான காரணம் சொன்னால் நம்புவீங்களா? அது என்ன பண்ணுறது பார்க்கலாம் அந்த வீடியோ. ஐ ஃப்ரம் பாலா. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் போலன்றே இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி போட்டுன்னு இருப்பாப்பில், அப்புறம் அதுக்கெல்லாம் அப்படியே சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக நிறைய பேர் போட்டுருப்பாங்க. நீங்களா பார்த்தீங்கன்னா அவங்களும் யாருமே காணும். எங்கே போனாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு போது வேறு யாரும் ஒருத்தவங்க போடணும்ல, வாசிம் ஜாஃபரை போடுவீங்க, சி அவர் வந்துட்டு போயிட்டாரா, அவரையும் பாவம் ஒன்றுக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க இந்த இந்திய அணியில். சைடு பாலிடிக்ஸ் இது பரவாயில்ல, வாசிம் ஜாஃபர் நல்ல மனுஷன் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு எவ்வளோ 40,000 ரன்ஸ் அடித்தாலுமே கூட அவர் வந்துட்டு இந்திய டீம் விளையாடல, அது ஒரு பக்கம் வச்சிருவோம் நம்ம. பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பார்ட் டைம் போலஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னாவை தோனி யூஸ் பண்ணியிருக்காரு. கேதாரனே நம்ம கேதார ஜாதவனே வானே 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 ஜாதவனெல்லாம் யூஸ் பண்ணிட்டு போகிறப்ப, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங், இவர் அவர் யாரையுமே இங்கே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு இங்கே வீரர்கள் இருக்கிறாங்களா இல்லை இந்த கேப்டன்சி பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதான் நமக்கு தெரியல. விராட் கோலி நல்லா போலிங் போடக்கூடியவர், அவருக்கு அவரே வாய்ப்பு தர மாட்டாப்புல, அப்புறம் எப்படி ரோஹித் சர்மா தருவார் அந்தளவுக்கு இவர் பார்ட் டைம் போலரு. இந்த ரோஹித் சர்மா அவரே போடவும் மாட்டேங்கிறாரு. இந்த மேலே மேலே பேட்ஸ்மேன் யாருமே போலிங்கே தெரியாதவங்களும் வாங்கி வச்சுக்கிறாங்க இவங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் இருந்துருக்காங்க, எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரெண்டு ஓவர் அங்கங்கே ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன டோர்னமெண்ட்டில் மேட்சஸ்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க, எப்படி தோத்தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம தேடணும் அப்படின்னா பார்ட் டைம் போலர்ஸை உருவாக்கி வைக்கணும். இந்த அஞ்சு போல் எடுத்துன்னு போகிறது ஆறு, ஏன்னா டீம் பேலன்ஸ் நம்ம யோசிக்கணும். ஒரு டீம் நம்ம ஃபார்ம் பண்ண யோசிக்கிறோம், பிளேயிங் லெவனில் எனக்கு 11 பேர் வேணும், அதில் வந்துட்டு 5 பேட்ஸ்மேன் ஃபார்ம் மாஸ் ஆகணும், 6வது ஆல்ரவுண்டர் இருக்கணும், இல்லைனா வந்துட்டு 6 பேட்ஸ்மேன் இருக்கணும், 7வது ஆல்ரவுண்டர் இருக்கணும்னு யோசிக்கிறோம். ஸோ 6 பேட்ஸ்மேனில் 6 பேரும் பவுலிங் போடலன்னா 7வது ஆல்ரவுண்டர் மட்டும்தான் போடுறாருன்னா 8, 9, 10, 11 இந்த 5 பேர் மட்டும் எப்படி பவுலிங் போட முடியும்? 7வது ஆல்ரவுண்டர் பவுலிங் போடுறத நம்ம 4th ஆப்ஷன் வைக்கக்கூடாது, 5th ஆப்ஷன் வைக்கக்கூடாது, அவங்கள 6th ஆப்ஷனாக வைக்கணும். ஸோ 5வதுக்கு நம்ம பவுலர் இருக்க முடியுமா? 6, 7, 8, 9, 11ன்றது இல்லாமல் 6, 7, 8, 9, 11 அப்படின்றது வைக்க முடியுமா? 6, 7, 8, 9, 10, 11 ஆறு பேர் பவுலிங் போடக்கூடியவங்களாக இருக்கணும், அது இல்லாமல் இன்னொருத்தவங்க பார்ட் டைம் போலராக இருக்கணும். இதுதான் நம்ம இந்திய அணியில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் போலர் திடீர் வந்து போடும்போது மேஜிக்கலாக இருக்கும், யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு விக்கெட் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும் நம்மளோட இந்திய அணின்றதை முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். என்ன மாதிரி பார்ட் டைம் போலர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தீபக் போடா வந்துட்டு ஆல்ரவுண்டர்னு சொல்லி ஊரைய மாத்திர விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, இல்லை வந்து அருமையாக பார்ட் டைம் போலர்னு சொல்லி யூஸ் பண்ணணுமா, இல்லை வேறு யாரையா பார்ட் டைம் போலராக கொண்டு வரலாமா? உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.